வ.உ. சிதம்பர பிள்ளையின் 148வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பில் நெல்லை மாவட்ட மாணவரணி சார்பாக மாபெரும் இரத்த தான முகாம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைத்து நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி செயலாளர் பந்தல் ராஜா தலைமை தாங்கினார். நெல்லை மாவட்ட மாணவரணி வி டபிள்யூ விக்னேஸ்வரன், செக்காரக்குடி பெருமாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நெல்லை மாவட்ட இளைஞரணி புதுமனை ராஜா அன்னதானத்திற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இதில் கண்ணன், நெல்லை மாணவரணி தலைவர் ஆயிரத்தான் இரத்த தான முகாமிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். வழக்கறிஞர் சுப்ராஜ் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தார். ஐயா வேவுசி அவர்களின் 148வது பிறந்தநாள் இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இன்று வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பில், வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் மற்றும் வேவுசி இரத்ததான கழகம் சார்பில் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் இளைஞர்கள் சார்பாக 20 நபர்கள் இரத்த தானம் வழங்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சாந்தினர் குழந்தைகள் சரணாலயத்தில் மதியம் அன்னதானம் நடைபெறுகிறது. இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுகிறோம். செக்கிழுத்த செம்மல் ஐயா வேவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் சொந்த ஊரான பசுவந்தனை அருகில் உள்ள வடக்கு வண்டானம் பகுதியில் ஐயா வேவுசி அவர்களின் பூர்வீக சொத்து சில கயவர்கள் ஆக்கிரமித்து வருகின்றனர். இதனை உடனடியாக தடுத்து நிறுத்தும்படி தமிழக அரசுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் கோரிக்கை விடுகிறோம். இதை தமிழக அரசு செவிசாய்க்க தவறும் பட்சத்தில் அனைத்து மாவட்டத்திலும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடைபெறும் என்பது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். சுப்ரஜ் வழக்கறிஞர், வெள்ளாளர் முன்னேற்ற கழகம்.